கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசுவின் ஈடிநேற்று நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பா மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. இந்த மாதத்திலே நாம் கடைசி நாளில் வந்துவிட்டோம். சில குடும்பத்தில் உபவாசத்தோடு இருப்பீங்க. இந்த நாளிலும் நம்ம ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆபகூக் 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிறோம், நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்! தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. நம்ம இந்த பூமியில வாழ்றோம், இந்த பூமியில எத்தனை தீமையான காரியம் இருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். தேவன் தீமையை பார்க்காமல் இருக்கிறார். நம்ம எப்படி வாழ்றோம்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, சுத்த கண்ணன். ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வருஷத்திலே 6 மாசம், 6வது மாசத்துல கடைசி நேரத்துல இருக்கும். நம்ம வாழ்க்கையில தீமையான காரியம், தீமையான சிந்தனை, தீமையான எண்ணங்கள், தீமையான வார்த்தைகள், நம்ம இதயத்துக்குள்ள தீமையான காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இரவு நேரத்திலே நம்ம மனம் திரும்ப வேண்டும். 2வது, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அநியாயமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நம்ம நீதி உள்ள காரியம் தான் செய்யறோமா, இல்ல அநியாயமான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவரே போல இருக்கணும். என் பிள்ளை என்னைய போல இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். தேவன் தீமையை பார்க்க மாட்டா சுத்த கண்ணன் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய பிள்ளைகளும் தீமையை பார்க்க கூடாது. இன்னைக்கு கையில செல்போன் இருக்கு, நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, நல்லதும் பாக்குறாங்க கெட்டதும் பாக்குறாங்க. உன் கண் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா சரீரம் ஃபுல்லா தெளிவா இருக்கும். உன் கண் இருளா இருந்துச்சு அப்படின்னா சரீரம் ஃபுல்லா இருளா மாறிடும். என் நிறையருடைய கண்ணில் தேவையில்லாத காரியங்கள், அப்ப தீமையான காரியம் உள்ள வரும்போது வாழ்க்கை ஃபுல்லாவே இருளா மாறிடும். அநியாயமான காரியத்துல ஈடுபடும் போது அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்துக்குள்ள என்ன நடக்கு? அநியாயம் தான் நடக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது எழுதப்பட்டிருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்கு அப்படின்னா அநியாயம் கூடிக்கிட்டே இருக்கு, அக்கிரமம் பெருகிட்டே இருக்கு, பாவம் பெருகிட்டே இருக்கு, தீமையான காரியம் பெருகிட்டே இருக்கு. நம்ம உலகத்துக்குள்ள தான் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்! தேவனை நாம் ஆராதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நீதி உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், நமக்காக ஜீவனை தந்த தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும்? அவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இந்த மாசத்துல கடைசி நேரத்தில் வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில இன்னும் எத்தனை காரியத்தில மாற்றம் தேவைப்படுகிறது? இன்னும் எத்தனை காரியத்தில மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கு? எல்லாமே தேவனுக்கு பிரியமான அப்படி தான் நம்ம வாழ்றோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துரோகம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு குடும்பத்துக்கு விதமாக இன்னொரு குடும்பம் துரோகம் பண்றாங்க. சில ஜெப குறிப்புலாம் வரும், அண்ணே துரோகம் பண்ணிட்டாங்கண்ணே, ஏமாத்திட்டாங்கண்ணே, நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன். கண்ணீர் வடிப்பாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்துருவாங்க.
என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி சில குடும்பத்தில் கண்ணீர் வடிப்பாங்க. மனுஷனை நம்பி ஏமாந்து அழுதுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் பணம் கொடுத்ததாக இருக்கலாம், நகை கொடுத்ததாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், சில குடும்பத்தில் தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருக்கலாம், தேவையில்லாத நபர், ஏதோ ஒரு காரியத்தில் ஏமாந்து நைட் நேரத்தில் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அவங்க படுத்து தூங்கும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க, நான் ஏமாந்துட்டேனே, நான் ஏமாந்துட்டேனே, நான் ஏமாந்துட்டேனே. துரோகிகளை நீர் நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா தேசத்துக்குள்ள நிறைய துரோகம் நடந்துட்டு இருக்கு, நிறைய அநியாயம் தான் நடந்துட்டு இருக்கு, நிறைய தீமையான காரியம் தான் பெருகிட்டு இருக்கு. துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது, நீதிமானை யார் விழுங்குறா அப்படின்னா துன்மார்க்கன் தான் விழுங்குறான். துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது. இந்த பூமியில அநியாயம் நடக்கு, அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு, கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள என்னெல்லாமோ நடக்கு. சில குடும்பத்துல எல்லாம் உள்ள போயிட்டீங்கன்னா போதும், வீடு முழுதும் அக்கிரமத்தினால நிரம்பி இருக்கு. கிறிஸ்டியன் அப்படிங்கிறாங்க, வேதக்காரங்க அப்படிங்கிறாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டுக்காங்க. சில ஜபக்குறி போகும்போது நான் முதல்ல கேட்பேன், சர்ச்சைக்கு போனீங்களா, கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? இதைத்தான் நான் முதல்ல கேட்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில உபத்திரத்துல கர்த்தரை தேட ஆரம்பித்தேன், பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன், வாழ்க்கையில நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை தேட ஆரம்பித்தேன், விக்கிரகத்தில மாந்திரியத்தில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கர்த்தரை தேட ஆரம்பித்தேன், பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்தோன்று இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பித்தேன், துரோகியா இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பித்தேன், மனுஷனை நம்பி அழிஞ்சு போயிருக்கும்போது தேவனை தேட ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி தேவனை தேடணும் எனக்கு தெரியாது, எப்படி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் எனக்கு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணும் எனக்கு தெரியாது. நிறைய குடும்பத்தில் படித்து நிறைய டிகிரிலாம் வாங்கியிருப்பாங்க, எனக்கு அப்படி தெரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு ரொம்ப தெரியாது. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தாலும் எழுத்து கூட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிப்பேன். ஆனாலும் தேவன் கிருபையாக பைபிள் வாசிக்க கிருபை கொடுத்தார், பைபிள் காலேஜ் படிக்க கிருபை கொடுத்தார், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அபிஷேகம் பண்ணினார், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல கடைசி நாளில் இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தோமா? ஏன்னா என் வாழ்க்கையெல்லாம் எத்தனையோ குறை இருக்குப்பா, இன்னும் தேவன் எதிர்பார்க்கிறபடி, இன்னும் பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யறோம் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்யறானா இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. அப்ப இறைவனத்தில் செய்தி என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல நம்ம கடைசி வந்துட்டோம், அப்பாட்ட கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில இதுல இதுல தீமை இருக்குப்பா, எனக்கு தெரியுதுப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த காரியத்துல அநியாயம் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த காரியத்துல நான் துரோகியா தான் பாருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த காரியத்துல நான் துன்மார்க்கனாக என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் என்கிட்ட இன்னும் இல்லப்பா, நீங்க எதிர்பார்க்கிற உண்மை என்கிட்ட இன்னும் இல்லப்பா, நீங்க எதிர்பார்க்கிற விதமாக நான் என்ன இல்லப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் இப்படி ஜெபம் பண்ணுங்க, இல்லை பிரதர் என் வாழ்க்கையில தீமையே இல்லை, என் வாழ்க்கையில் நான் கத்தரை விட்டு தள்ளி போல, நான் அநியாயமான காரியத்தில் ஈடுபடலை, நான் நீதியை மட்டும்தான் பின்பற்றேன், நான் துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபடலை, நான் துரோகியா இல்லை, நான் அநியாயம் செய்யலை அப்படின்னா, என்னை இதுவரையும் பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்தியிருந்தீங்கப்பா, உமக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசத்துல நம்ம கடைசியில் வந்துவிட்டோம், நன்றி ஜெபம் ஏறெடுப்போம். புதிய மாசத்துக்காக வாக்குத்தத்தை நம்ம கேட்க போறோம், அதிகளவில் இணைந்துருங்க. தேவநாதலியாப்பா மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிறீங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னையோட 4 வருஷம் முடியுது. இந்த 4 வருஷத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ள சத்தியத்தை அனுப்ப தேவன் ஜீவனை கொடுத்தார், தேவன் ஜீவனை கொடுத்தார். இந்த ஊழியம் கர்த்தரே இந்த நிமிஷவரையே பத்திரமாக பாதுகாத்து பல சூழ்நிலை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார்.
பாதுகாத்து வழிநடத்தும் தேவனுக்கு கோடான கோடி சோதனை இருக்குது. திக்குவாய் சொல்லலாம், எனக்கு ரொம்ப பைபிள் வாசிக்க தெரியாது, எப்படி ஜெபிக்கணும் தெரியாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வந்தார். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. 4 வருஷமாக செய்தி கேட்குற எத்தனையோ தாய்மார் உண்டு. கொரோனாவுக்கு முன்பாக ஆரம்பித்தோம். கொரோனா நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறதுக்கு தேவன் கிருபை தந்தார். இன்னைக்கு வரைய சில குடும்பத்தில் ஜெபிக்கிறதுக்கு தேவன் ஜீவனை தந்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் உண்டு. சாட்சிகள் நம்ம சொல்லும்போது நிறைய குடும்பத்தில் அற்புதமான சாட்சி இருக்குது. நேற்று கூட ஒரு குடும்பத்தில் சாட்சி சொன்னாங்க. இப்படி நம்ம சாட்சி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம உண்மையாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழும்போது நம்ம குடும்பம் நூற்றுக்கு 100 தான் ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவனர்கள் எப்போ மினிஷன்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னையோட ஒரு 4 வருஷம் முடியுது, நாளைக்கு 5வது வருஷம். ஹல்லேலூயா. இறைவனுக்காக ஜெபிப்போமா. இந்த மாதம் கடைசி நேரத்தில் இருக்கோம். நன்றி சொல்லுங்கள். நிறைய குடும்பத்தில் புதுசாக இணைந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன அற்புதம் செய்தாரோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக இணைந்திருக்கீங்க? ஏன்னா சில குடும்பத்தில் 2-3 வருஷமாக இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்தில் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் பல இக்கட்டான சூழ்நிலை தேவனர்கள் எப்போ மினிஷன் மூலமாக கேட்டு மனம் திரும்பி எத்தனையோ சாட்சிகள் உண்டு. சாட்சின்னு சொல்லும்போது நிறைய சாட்சிகள் வந்துடும். இறைவனத்தை ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம், சந்தோஷமாக ஜெபிங்க. இந்த வருஷத்திலே 6வது மாதம் முடியுது. இந்த வருஷத்திலே முழு பைபிளை வாசித்து முடிக்கிற தீர்மானம் எடுங்க. குடும்ப ஆட்சிக்கு போடணும். தேசத்துக்குள்ளே எல்லா தேசத்துலையுமே சத்தியம் போகணும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும். தேவனருளிய அப்பம் மனுஷனுக்காக ஜெபிங்க. தேவன் அருளிய அப்பம். தேவன் நமக்கு சொந்த குமாரனை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். கிருபையினாலே சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறார். அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் வருகிறோம்ப்பா. தேவனர்களே மனுஷன் மூலியமாக இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சத்தியத்து மூலியமாக இடைப்பட்டு பேசி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா சந்திக்கிற கிருபைக்கா நன்றிப்பா. தேவனர்கள் எப்போ மினிஷனில் தந்த கிருபைக்கா நன்றிப்பா. எல்லா தேசத்துலையுமே யூடியூப் மூலியமாக பார்க்குறாங்கப்பா. அந்த குடும்பத்தை உங்களுடைய காரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட வேண்டும். நீங்கள் தொட்டாலே எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே போதும், எங்கள் வீடு சமாதானமாக மாறிடும். எத்தனையோ குடும்பத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பம் மனம் திரும்பி ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நாங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், எல்லா குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அந்த கிருபை எங்களுக்குள்ள அதிக அதிகமாக பெருகட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்தித்த கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலும் ஜோதிகளின் பிதா அப்பா உம்முடைய பிள்ளைகளை கரந்துட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். உள்ளத்திலே உடைக்கப்பட்ட பல காரியங்கள் உண்டு. நான் தனிமை, நான் திக்கற்ற பிள்ளை, என்னை எல்லாரும் தப்பாக பேசிட்டாங்க. இனிமேல் நான் யாருக்காக வாழணும்? கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உன் மேலே வைக்கப்படுகிறது. சில குடும்பத்தில் யோசிக்கிறான்ப்பா, என்னை தொடமாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சில குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை இதோ இறங்கி வருகிறது. இன்னுமாக பலத்த அக்னி இறங்கி வருகிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தரே கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் தான். நிறைய பாடுகள் 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 என்று வேதனைப்படுறீங்க. இந்த நாளிலும்
அந்த எல்லா பாடுகள் எல்லாம் நீங்கி போயிருது. சில குடும்பத்தில் கடன் பிரச்சனையில் போராடுறீங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. கடனுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு முடிவு உண்டாகிறது. பரிபூர்ணமான விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் உன் குடும்பத்தை சந்திக்கிறார். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று நீ அர்ப்பணித்தாய் அல்லவா? இதோ இந்த நாளிலும் சில கட்டுகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் உன் குடும்பத்தை சந்திக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே பரிபூர்ணமான ஒரு விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் உன்னை சந்தித்து விட்டார். நன்றி, தேங்க்யூப்பா. சில குடும்பத்திலே அப்பா தாழ்த்துறங்க, அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தங்க. கற்பது மிக ஜபீராப்பா, நீங்கள் தொடுங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக மாறட்டும், ஆசீர்வாதமாக மாறட்டும். தலைமுறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தொடுங்கப்பா. இரக்கமுள்ள தேவன் தொடுங்கப்பா. மன உருக்கமுள்ள தேவன் தொடுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா, தொடுங்க அப்பா, தொடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா, தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுகிறார். இதோ இந்த வருஷத்தில் நீ சாட்சி சொல்வாய், உன் கண்ணீர் என் தேவனுடைய சமூகத்தில் எட்டியது. நன்றி இயேசு கிறிஸ்து ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்திலே இந்த மாதத்திலே நாங்கள் கடைசியில் வந்துவிட்டோம். இந்த மாதம் முழுதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம். இரவு போலும் ஆ ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்திலே அப்பா பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றினாங்க. சில குடும்பத்திலே அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக மாற வேண்டும், உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து விட்டாங்க. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட விட்டும். இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. வானம் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல குடும்பத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க. கண்ணீரை துடைக்க கிருபைக்காக நன்றி. ஒரு உயர்வை கட்டுரையில் கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்திலே ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைக்கிற கிருபைக்காக நன்றி. நிறைய குடும்பத்திலே தாழ்த்துறாங்க. உங்களோட வாழ்க்கையில தரித்திரம் மாறிய கிருபைக்காக நன்றி. சில சாப கட்டுகள் முறியடித்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளிலும் ஆச்சரியமாக தொட்ட கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும். கர்த்தர் பொருட்படுத்துவோங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து பண்டார சாலை திறந்து ஆசிரிங்க. மாசமாக இருக்குங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி பொருட்படுங்க. பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. சாட்சி சொல்லக்கிற கிருபை செய்யுங்க. ஆப்ரேஷன் டெலிவரி ஆயிருக்கு. தாயும் பிள்ளையுமா கர்த்தர் மீட்டெடுத்த கிருபைக்காக நன்றி. பூரண சுகத்தோடு வீட்டுக்கு வர கிருபை செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. பண ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பமாக தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்த பின்பாக நிறைய குடும்பத்துக்குள்ளே இன்னுமாக பணம் வேணும், இன்னுமாக நகை வேணும், இன்னுமாக பொருள் வேணும்னு சொல்லி அப்பா சில தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், சந்தேகங்கள், கொடுமைகள், சில குடும்பத்தில் கெட்ட வார்த்தைகள், சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை உடையது. மாந்திரிய கிரிகள், பிள்ளி சுனிம், ஏவல், மனுஷனை நம்பி விக்கிர வழிபாடு, எந்தெந்த வீட்டுக்கு ரூபமாக சர்ப்பத்தின் கிரிகள், தந்திரமான கிரிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறதோ அந்த எல்லா சத்துவின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டிருக்கி விடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடலை கொடுங்க, ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் கர்த்தர் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் இணைந்த குடும்பத்தை கர்த்தர் பொருட்படுத்துவோங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க இருக்கிற இடத்துல வேதனை கண்ணீர் இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க, பெயின் வந்தால் எடுத்து போட்டுருங்க. இருக்கிற இடத்துல சந்தோஷமாக மன மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு ரொம்ப செய்யுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலில் சில குடும்பத்தில் படுத்த படுக்கையில் சில குடும்பத்தில் அப்போ பல இடத்துலையும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அப்போ இறங்கி வரட்டும். எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதும் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படட்டும், மரித்து போன சரீரங்கள்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும்.
இயேசுக்கு ரத்தத்தினாலே, இயேசுக்கு நாமத்தினாலே தேவையில்லாத வெளிநோட்டத்தில் எல்லா சத்துன்னு கிரிக்கலாம் வேரோட சுற்றி விட்டு, எல்லா சத்துக்கெல்லாம் வேரோட சுற்றி விட்டு, ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் பரம வைத்து இறங்கி வாங்க. இன்னுமாக ஒரு விஷயம் தொடுங்கப்பா, அப்பா தொடுங்கப்பா, தொடுங்க. இன்னுமாக தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் வேணுமா? தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலியமா யாரெல்லாம் மனிதர்களும் தீர்காயசு பெற்றுக்கொண்டு கர்த்தர் நாளும் சந்தித கிருபைக்காக நன்றி. புதிய மாசத்துக்காக வருகிறோம்ப்பா. வாக்கு தத்தங்களோடு அப்போ அவங்க பிள்ளைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். இந்த 4 வருஷமும் தேவன் அருளி அப்ப மனுஷன் மூலியமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான அப்பா ஒரு பாத்திரம்ப்பா, இனி வெறுமையாக இருப்பா. 6ஆம் கிளாஸ் படித்த எனக்கு யூடியூப் மூலியமாக பேசுகிற ஒரு கிருபை தந்தீங்கப்பா, பைபிள் காலேஜ் படித்து பேச ஒரு கிருபை தந்தீங்கப்பா, எத்தனையோ தேசத்துக்குள்ளே இது வரைக்கும் அப்பா யாருன்னே தெரியாதுப்பா, ஆனால் ஆன்லைன் மூலியமாக செய்தி கேட்டு இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஜீவவசத்தில் எழுதப்படணும்ப்பா. நாங்கள் பரலோகத்தில் வரும்போது திரள் கூட்ட ஆத்துமா வரணும்ப்பா. தேவனர்கள் அப்போ மனுஷன் இன்னமாக ஆசிரியங்க உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திடும். இந்த மாதத்தில் கடைசி நேரத்தில் வந்திருக்கோம்ப்பா. இந்த மாதத்தில் எத்தனையோ கடன் பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், வேதனைகள், எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. புதிய மாதத்துக்குள்ளே புறப்பட்டு போகும்போது எங்களோட கர்த்தர் வருகிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாக்கு தத்தங்களோடு அப்பா புதிய மாதம் தொடங்க கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய கரத்திலே தாழ்த்து விடணும். துதிகனா மகிமையெல்லாம் உம்மொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுடையதாக கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்பு கொடுப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தேவனர்களே அப்போ மினிஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் ரொம்ப தேவைப்படுது. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிய மாதத்துக்குள்ளே போகும்போது 5வது வருஷம் தொடங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாக்கு தத்தங்களோடு மறுபடியும் கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்படும் போது நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஹலேலூயா. 9363064181 நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்போம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 வருஷம் ஊழியத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறார், என்னென்ன காரியத்தில் மாற்றம் இருக்குது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து பார்ப்பேன். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.